இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சுக்ர பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு தன்மை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி செய்யலாம் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படி செய்யலாம் இப்போது இந்த இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனம் சூப்பராக இருந்துகிட்டே இருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்குங்க சரிங்களா அவங்களுக்கு என்ன தான் அவங்க செலவு பண்ணாலும் என்றைக்குமே சுக்ரன் வலுத்த ஜாதகம் அதாவது சுக்கரன் ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனைவி அமைவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தனதானியங்கள் இருக்கும் சொகுசான வாழ்க்கை இருக்கும் அதே போல் அந்த திரைத்துறையினர் அதாவது குறிப்பாக அந்த பெரிய ஸ்டார்டமாக இருக்காங்களே பெரிய லெவலில் ஸ்டார்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சர்வலட்சணமாக இருப்பாங்க சில பேர்லாம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப ஹேண்டமாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா சுக்ரனோட அம்சம் சூப்பராக இருக்கும் அதே போல் ரொம்ப நிரந்தரமான செல்வத்தோட ராஜபோகமாகவே வாழ்வாங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க சரிங்களா சில பெரிய பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இவங்க இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சுக்ரன் அப்படி இருப்பாங்க சரிங்களா காரணம் என்னென்னா எவ்வளோதான் சொன்னாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுக்ரன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக அந்த சுக்கரனோட தன்மை இதே சுக்ர பகவான் ஒரு ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாலும் கடனாளி ஆயிடுவாங்க அதே மாதிரி அந்த அது எப்படி சொல்லலான்னா போகத்தினால் போகத்தினாலையும் மோகத்துனாலையும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் போகத்தினாலேயும் மோகத்துனாலேயும் சில பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆணாக இருந்தால் பெண்களால் தொந்தரவும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் தொந்தரவும் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதே போல் கல்யாணங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துகிறதும் ஏன்னா இதில் வெறும் குரு பகவானை மட்டுமே பார்த்து ஜாதகம் கணித்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல கற்ற ஜோதிடர்கள் இதை பார்க்குறதா இருந்தால் சிரிச்சுப்பீங்க ஏன்னா அது மட்டும் கிடையாது சுக்கரனோட தன்மையும் வேணும் காலை வாழ்க்கை உண்டு அப்படியதே போல் இரவு வாழ்க்கையும் உண்டு ஸோ அதனால் அந்த சுக்கரனோட தன்மையும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்த அந்த யோக நிலையில இருக்கிறது தான் நல்லது அப்போ இதெல்லாம் மாற்ற முடியுமா ஒரு ஒரு நபரால் மாற்ற முடியுமா ஒரு தனி மனிதனால் மாற்ற முடியாது ஆனால் இறை வழிபாடை நம்ம செய்யும் பொழுது சுக்ரன் யாரை வழிபடுறாரோ அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அவர் வழிபடக்கூடிய குருவாக நினச்சி வழிபடக்கூடியவங்களை நீங்கள் வழிபட்டுண்டே வரும் பொழுது அது பிரீத்தியாகும் ஆனால் இதை ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன்களையும் சேர்த்து பண்ணி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளை உங்கள் குடும்ப ஜோதிடர் சொல்கிறதையும் கேட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது மிக சிறந்த வெற்றிகள் அடையலாம் அப்போது ஒரு வேளை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் ஜனநகால ஜாதகத்துக்கு பண்ணுறோம் ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த சுக்கரனை வந்து பண்ணும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வியாழக்கிழமை நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெண்ணிற பட்டு இல்லை வெண்ணிற துணி இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் நார்மலான பட்டு பட்டு துணியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க பட்டு வாங்கிறதுக்கெலாம் காசு இல்லைங்கன்னு சொன்னால் வெண்மையாக இருக்கணும் அது புது துணியாக இருக்கணும் இந்த வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இதை எடுத்து வச்சுட்டு கொள்ளு எடுத்துக்கோங்க கொள்ளுன்னு கிடைக்கும் சரிங்களா அந்த கொள்ளை எடுத்து வச்சுட்டு இந்த கொள்ளை எடுத்துகிட்டு தலையை ஒரு ஏழு தடவை சுத்த வேண்டியது தலையை ஒரு இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் அதாவது இப்படி தான் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற வேண்டாம் இந்த கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்க வேண்டியது அதே மாதிரி ஏலக்காயை எடுத்து வச்சுக்க வேண்டியது இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த இதுக்குள்ளே போட்டுருங்க அது எதுக்குள்ளே போட்டிருங்கன்னா நம்ம கொள்ளுக்குள்ளே போட்டுருங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க பச்சை கற்பூரத்தை ஏற்றிட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து என்னை செல்வ செழிப்பாக வாழ வையப்பா இறைவனை வேண்டுங்க சுக்கர பகவானை வேண்ட வேண்டாம் இறைவன்கிட்ட நான் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு இந்த மூட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மூட்டையை எடுத்து இதில் நீங்கள் ஒரு கிலோ எடுக்கலாம் ரெண்டு கிலோ எடுக்கலாம் துணி சைஸை பொறுத்து அதே மாதிரி இந்த கொள்ளை எடுத்து வைக்கும் பொழுதும் இந்த பிரார்த்தனையே மனசுக்குள்ளே வச்சுக்கணும் இறைவா நான் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க சாமி நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படி சாமி இப்படி சாமி இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சரிங்களா செல்வ செழிப்பாக வாழணும் ஜஸ்ட் புட்ட அ கொஷின் சரிங்களா கேள்விகள் மட்டும் சாமிகிட்ட கேளுங்கள் பதில் ஏதோ ஒரு ரூபத்தில் அது குப்பன்னால் அவங்க தான் உங்களுக்கு என்ன சுப்பன்னால் அவங்களுக்கு வந்தால் என்ன முதல்ல நீங்கள் நல்லா வசதியாகணும் அவ்வளோதானே நல்ல வழியில் வசதியாகணும் அப்போ இறைவன் அதை செஞ்சுக்குவார் ஸோ கேள்வியை மட்டும் சுவாமிகிட்ட கேட்டுட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது வியாழக்கிழமை நைட்டு எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இதை எடுத்துட்டு காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டுட்டு வோது இந்த பூஜையை செய்யணும் இந்த துணியை எடுத்து கொண்டு போய் உங்கள் சுவாமி இடத்துல வச்சுக்க வேண்டியது விநாயகரை எடுத்து வச்சுக்க வேண்டியது விநாயகரோட திருவுருவப்படமோ சிலையோ திருவுருவ சிலையோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தீப தூபங்கள் காட்டிட்டு அதுக்கப்புறம் அச்சதை எடுத்துக்கிறது பச்சரிசியை எடுத்து மஞ்சள் எடுத்து போட்டுட்டு ஓம் வக்கரத்துண்டாய் ஹூம் ஸ்வாகா ஓம் வக்ரத்துண்டாய் ஹூம் ஸ்வாகா ஓம் வக்ரத்துண்டாய் ஹூம் ஸ்வாகான்னு ஜபம் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா அந்த குடும்பங்களில் அவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு அதில் எனக்கு குலதெய்வம் வந்து என்னென்னு தெரியாதுன்னா ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி நீங்கள் இந்த உங்கள் குலதெய்வமும் தெரியும்னா இப்போ பச்சை தான் உங்கள் குலதெய்வம்னா பச்சை எம்மாய செரிகா பராக்கின்றதையும் சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது பரமசிவன மனசுக்குள்ள நினச்சிக்கணும் பரமசிவனை நினச்சிக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இதை சொல்லிக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மந்திரம் வந்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா பராசக்தியும் அதே போல் உங்களுக்கு வந்து சிவனும் சேர்ந்து இருக்கிறது சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் சிவம் சிவன் வேற சக்தி வேற கிடையாது சிவம்னே வழிபடுங்க அப்போ பண்ணும்பொழுது சிவம் காக்கும் சிவம் இல்லும்னா சிவமே பராசக்தியே ஆதிபராசக்தியே ஈஸ்வரனே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் இதில் தலகணம் கூடாது ஏன்னால் இந்த சுக்கிரனோட தன்மை இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மெஜஸ்டிக்காக தான் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது கூடாது அப்படிங்கும்போது இதை மனசார நீங்கள் செய்யும் பொழுது சரணாகதி சரிங்களா சரணாகதி அடையும் பொழுது தான் பல விஷயங்கள் ஜெயிக்க முடியும் இது எந்த ராசியாக இருந்தாங்க பார்த்தாலும் சரி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி சரிங்களா இது நீங்கள் பண்ணிக்க வேண்டியது அடுத்தது ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிறது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே ஓம்காரம்ங்கிறது பிரணவம் இது சிவ மந்திரம் கிடையாது அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது ஓம் சிவ சிவ ஓம்னா பசி சிவ 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 சிவன்னா வசி 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 வசின்னு வரும் வசி என்பது அன்பு அப்படின்னு அர்த்தம் வசிங்கிறது தப்பு தப்பாக சில பேர் பண்ணுறாங்க தப்பான செயல்பாடுகள் செய்கிறவங்க அது மகா பாவம் சரிங்களா அப்படிங்கும்போது ஓம்காரம் வந்து உங்களுக்கு அன்பாகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சிவ் மனசார நீங்கள் வேண்டிக்க வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ல வேண்டியது அஸ்வஸ்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம் இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர் வழிபட்ட தெய்வம் தான் ஸ்ரீ சுவாமி அப்போ இந்த ஸ்ரீ அஸ்வஸ்த நாராயண சுவாமியோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வரும்போது இழந்த சொத்துக்களை கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் அடைவீர்கள் இதை நீங்கள் அந்த அஸ்வஸ்த நாராயண சுவாமியோட வழிபாடை திங்கக்கிழமை செஞ்சுட்டு வாங்க இதை தவிர்த்து இந்த பிரயோகத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை இதை செய்யணும் அதோடு சேர்த்து இவரையும் வழிபட்டுட்டு வரலாம் ஒருவேளை ஸ்ரீ அஸ்வஸ்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த பர்சனல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணால் நான் இலவசமாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த வழிபாடுகளையும் நான் சொல்லித்தரேன் நல்லா பண்ணி சுபிட்சமாக வாழுங்க அதை தவிர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளும் பண்ணும்பொழுது சுக்குர யோகத்தோட சரிங்களா நல்லா எல்லாமே சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு தாங்க பறக்கிறோம் அதனால் இந்த ஜாதகம் ஜோதிடம் இதை நம்பி அதுக்கப்புறமா வந்து இந்த வழிபாடுகளை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம தமிழனோட பண்பாடை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சைனாலேருந்து வந்து சொல்கிறது இந்த மீனை வச்சா அது வரும்னு சொல்லிவிட்டு இதை வந்தால் அது பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த திசையை வச்சா இது மாறிடும் சொல்லிவிட்டு பல பேர் கோடிக்கணக்கில் இழந்தவங்க கூப்பிட்டு எங்கிட்ட அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா அதனால் அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கும்போது நம்ம குடி பெரிய குடிங்க அதனால் நம்ம பாட்டம் உப்பாட்டம் என்ன பண்ணானோ அதை மட்டுமே அவன் இவன் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க அவங்களாம் அவ்வளோ பெருமைக்குரியவர்கள்ன்றதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கும் போது அவங்க செஞ்ச வழிபாடுகளை நல்லபடியாக இந்த மாதிரி சாமியை தாங்க நம்பினாங்க அந்த காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு இந்த சுவாமியோட வழிபாட தெரிஞ்சிட்டு உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சுபிச்சமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாளைக்கு ஒரு தாந்திரிக வழிபாடோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்